மாட்டு கறிக்கு தடை இல்லை, விற்பனையில் தடைனா மாடு சந்தையிலிருந்து கறி கிடைக்க வர கறி எப்படி எனக்கு கிடைக்கும்? எப்படி எல்லாம் அறிவுபூர்வமா சிந்திச்சு சிந்திச்சு உடனே செயல்படுத்துறீங்க நீங்க? இப்ப நான் ஒரு பசுமாடு வளர்க்கிறேன், அது ஒரு கண்ணுக்குட்டி போகுது. அது பெண் குட்டினா நான் வச்சுக்கிடுவேன், ஒரு அது கிடறின்னு சொல்லுவோம், நாங்க வச்சுக்கிடுவோம். ஆண்னா வித்துருவோம், காளை கண்ணுக்குட்டியை நாங்கள் விற்போம், இன்னொரு காளை கண்ணுக்குட்டியே வாங்குவோம். சந்தையில் இந்த மாட்டுன்னு இன்னொரு ரெண்டு மாடும் ஒரே ஒரு வர்றதில்ல, ஒரு மாடு இன்னொரு மாடை வாங்கி சம வயது ஒத்ததை நாங்கள் வயக்குவோம். அது பழக்கிறத வயக்கிறதுங்கிறது, அதை மேலையில் வச்சு உழவுக்கு வண்டிக்கு பழக்குவோம். அப்படி தான் நாங்கள் உழவர் கூடி அப்படி தான் இதுவரை வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. சந்தையில் போய் நான் ஒரு மாடை வாங்கி இந்த மாடுன்னு ஒரு மாடு இன்னொரு மாடு வாங்கினா தானே நான் உழவுக்கு பயன்படுத்த முடியும். நீ விற்கிறதுக்கே தடைன்னா நான் கறிக்கு விற்கிற மாடுன்னு இதை எப்படி கண்டுபிடிப்பேன்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? கறிக்கு விற்கிற மாடுன்னு முதல் எழுதி குட்டி வரணுமா? யாரா சொல்லுங்க? அஞ்சு ஆவணம் வச்சுக்கணுங்கிறீங்க. விற்கிறேன் ஒரு ஆவணம் வச்சுக்கணும், வாங்குறேன் ஒன்று வச்சுக்கணும், தாசில்தார்ட்ட ஒன்று வாங்கிக்கணும், அப்புறம் அங்கே இருக்கிற இந்த வர்த்தக கமிட்டிகிட்ட ஒன்று வாங்கி வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் என் ஆயுஷ் முடிஞ்சு செத்துருவேன் நான். சல் மாட்டை ஒழிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, அதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு தடையை போட்ட, அதுக்கு எழுத்து தகுத்து சண்டையை போட்டு அதை உடனே நொறுக்கிட்டு மறுபடியும் வந்து ஜல்லிக்கட்டை நடத்திட்டோம். இப்போ வேறு வழியில் இப்படி ஒரு கொண்டு வந்து மாட்டை முடிக்கிறது தான். ஒரே நல்ல மாடு விற்கிற சந்தை பொள்ளாச்சியில் வெறிச்சு ஓடிடுச்சா இல்லையா? பார்த்தீங்கல்ல, நீங்கள் தொலைக்காட்சியிலே காட்டினீங்கல்ல, இப்போ அதுலேருந்து தெரியுதில்ல. இனி அவ்வளோதான், மாடுகள் இன்னொரு இப்படி இருந்தால் அழிஞ்சு போகிறத தவிர வழி இல்லை.